மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்ற பரம மன்னாவை எங்களுக்கு ஈவாக தந்து நாங்கள் எங்கள் காதுகளாலே உம்முடைய வார்த்தையை கேட்கும் கிருபையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் செவித்திறனற்றவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. அநேகருடைய காதுகளிலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை கூட போதிக்கப்பட்டதில்லை. ஆனால் சுவாமி, எங்களுக்கோ கர்த்தருடைய வார்த்தையை தினமும் கேட்கவும் தியானிக்கவும் அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கூடிய பெரிய சிலாக்கியம் கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் விதைக்க புறப்பட்டவன் விதைகளை தூவும் பொழுது அந்த எல்லா விதைகளும் போய் நல்ல நிலத்தில் விழவில்லை. சில விதைகள் வழி அருகே விழுந்தன, சில பாறையிலே விழுந்தன, சில பறித்து கொள்ளப்பட்டன என்று பறவைகளாலே உண்ணப்பட்டன என்று சொல்லி ஆண்டவராகிய நீர் ஓமையை சொன்னீர். ஆம் ஆண்டவரே, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கின்ற நாங்கள் உணரும் கிருபையை எங்களுக்கு தாரும். உணராத இருதயம் எங்களுக்கு இருந்தால் கர்த்தர் அந்த பொல்லாத பயங்கரத்திலிருந்து எங்களை விடுவித்து கர்த்தரலும். கடவுளுடைய வார்த்தை எங்களுக்குள் செயலாற்றட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் உணர்வை தரட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் பாவத்தை அறிக்கையிடுகிற குணத்தை தரட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய தீய வழிகளை விட்டு நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தரட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவிலே பலனை தரட்டும். ஆனால் ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் வரும் பொழுது அதை உணராத இருதயம் உள்ளவர்களாக, உலக கவலைகளினாலே நிரம்பினவர்களாக, அல்லது எங்கள் சுய இச்சைகளினாலும் சுய சித்தத்தினாலும் ஆளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த உணராத இருதயத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி போட்டுள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவ்வாறு நாங்கள் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட மேலானது எது? உம்முடைய வார்த்தை இந்த உலகத்தையே உண்டாக்கிற்றே. உம்முடைய வார்த்தை அநேகரை குணமாக்கிற்றே. உம்முடைய வார்த்தை நிறைய இறந்து போனவர்களை உயிரோடு எழுப்பிற்று. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. கர்த்தருடைய வார்த்தை மகிமையானது. கர்த்தருடைய வார்த்தை மாற்றம் தருவது. கர்த்தருடைய வார்த்தை பெரும் வாழ்வை எங்களுக்கு அருள்வது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வருகிறான். ஆகா, இவனுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதை வேலை செய்யவில்லை. இவன் அவிசுவாசியாயிருக்கின்றான் அல்லது உணராதிருக்கின்றான். கடவுளுடைய வார்த்தையை அசட்டை செய்கின்றான். ஆகவே இவன் இவளுடைய இருதயத்திலிருந்து நான் பறித்து போடுவேன் என்று வருகிறான். ஆண்டவரே, அப்படி கடவுளுடைய வார்த்தை எங்களுக்குள் இருந்து எடுபட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் காப்பீராக. ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களைப் போல காணப்படலாம். உலகத்தின் பார்வையிலே நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்பதைப் போல காணப்படலாம். ஆனால் கடவுளாகிய கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டால், பொல்லாங்கன் எங்களுக்குள்ளே வந்து செயலாற்றுவது நடந்துவிட்டால், ஆண்டவரே, நாங்கள் செத்த பிணத்தைப் போல ஆகிவிடுவோம். ஆகவே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே பொல்லாங்கன் வந்து அதை பறித்து போடுவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் கூட இருந்து அப்படி வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு பெரிய பலனை கொடுக்கிறவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக, மகிமை நிறைந்தவர்களாக, கர்த்தருடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்தரலும். எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி பல வகையான நோய்களாலே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வழிக்கு விழுகிற அதனாலே இடுப்பிலே எலும்புகள் உடைந்து அதனாலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், குறிப்பாக சுவாமி அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், வயதான காலத்திலே வலிக்கு விழுந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ அடிக்கடி எங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை,
வயசாக ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கீழே விழுந்துவிடக்கூடாது, ஃப்ராக்சர் ஆகிவிடக்கூடாது என்று. ஆனால் நாங்கள் வேண்டுமென்றே கீழே விழுவதில்லை சுவாமி, வேண்டுமென்றே எங்களுடைய எலும்புகளை முறித்து கொள்ளுவதில்லை. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கின்றன. ஆனாலும் ஆண்டவரே, அந்த வயதிலும் எங்களுக்கு சுகம் தந்து எங்களுடைய அசௌகரியத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து எங்களுக்கு பரிபூர்ணமான கிருபையை தந்து வழிநடத்த வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களோடு கூட பல வகையான மற்ற நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கேன்சர் வியாதியினாலும் பிபியினாலும் இன்னும் பல்வேறு மைக்ரேன் அழைக்கப்படுகின்ற இந்த சரியான ஒரு விஷன் இல்லாமல் அல்லது சரியான ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்லீரல் பிரச்சனைகளினால் இருக்கிறவர்கள், கால்களிலே கஷ்டம் கொண்டிருக்கிறவர்கள், டயபெட்டிஸினாலே தங்களுடைய உறுப்புகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், இப்படி பல வகையான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் சரீர சுகம் பலனை தருவீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதுகாக்கும் கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இருதயம் அவர்களுக்குள் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை வல்லமையாய் அவர்களுக்குள் செயலாற்றட்டும். ஆண்டவரே, எங்கள் நாட்டை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாட்டிலே நடைபெற்று வருகின்ற பயங்கரவாதங்களை எல்லாம் நீர்தாமே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும் சுவாமி. ஆண்டவரே, இதோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரும், நான் ஒரு பகுதிக்கு விரோதமாய் இன்னொரு பகுதியும், ஒரு ஜாதிக்கு விரோதமாய் இன்னொரு ஜாதியும் எழுப்பி வெட்டி கொள்ளுகின்ற பயங்கரங்கள் இன்னும் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன சுவாமி. நாட்டின் எல்லையிலே பாதுகாவலாய் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாட்டிலே எல்லா மக்களும் எல்லா உரிமைகளும் பெற்று வாழ்வதற்கான கிருபையை நீர் தந்தரலாம். அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி அமைக்கவோ அல்லது ஒரு சிலரை மாத்திரம் ஃபேவர் பண்ணவோ கூடிய இந்த பயங்கரமான காரியங்களை எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் பொருளாதார ரீதியாக மேம்பாடடைய கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வைத்து வழிநடத்தியறலாம். உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய நேசக்கரம், உம்முடைய பாதுகாக்கும் கரம், உம்முடைய வழிநடத்தும் கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களை விட்டு விலகாத கடவுளாய் நீர் இருந்து எங்களை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்தரலும். எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை பராமரித்தரலும். ஆண்டவரே, வயதானவர்களை நீர் ஆசீர்வதித்தரலும். தாய் தகப்பனில்லாத பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். குறிப்பாக புத்தி சுயாதீனமில்லாத பிள்ளைகளை பெற்றிருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஹோம்ஸிலே வைத்து அவர்களை பராமரிக்கிற எல்லா காப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தோல் சம்பந்தமான வியாதிகளினாலே துயருறுகின்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், பேச முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இன்னும் உறுப்புகளிலே பல வகையான குறைபாடு உள்ளவர்கள், இப்படிப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஜனத்திற்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த நற்செய்தி எல்லாருடைய காதுகளிலும் போய் தேனாய் பாயட்டும். கடவுள் இருக்கிறார், அவர் என்னையும் நேசிக்கிறார், என்னையும் வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் வாழ கிருபித்தாரும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய இந்த காலை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்மோடு கூட இருந்து நமக்குள் உடறுகிற இருதயத்தை தந்து கடவுளுடைய வார்த்தையை பொல்லாங்கன் பறித்து போய் போட்டு விடாதபடிக்கு நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், வசனத்தை நாம் காத்து கொள்ளவும், வசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும், வசனத்தின்படி நாம் நடக்கவும், கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமேன்.